என்கிட்ட வாங்கின பணத்தை இந்த ஜென்மத்துல நீ திருப்பி தர முடியாது. அதனால உன் பொண்ணு காலம் புறா என்கிட்ட தான் இருக்கணும். என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கையில சாகுறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்க சக்தி சரியா? அது என்னமோ எனக்கு தெரியல சக்தி, உன்னை என்னால மறக்கவே முடியல. உன் மேல வச்சிருந்த லவ் கொஞ்சம் கூட குறையலனா பாரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல சக்தி, அந்த பிரபாவை விட்டுட்டு வந்துரு, நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க வேண்டாம்னா ஃபாரின் போயிடலாம். என்ன சொல்ற, அந்த பிரபா உனக்கு வேண்டாம் சக்தி, அவன் உனக்கு கரெக்டான மேட்சே இல்ல. ஆனா நான் அப்படி இல்ல, உனக்கு பெர்ஃபெக்டான மேட்ச். என்ன சொல்ற டேய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். எங்க ரேவதி ஆண்டி கிட்ட சொன்ன, உன என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட சொல்லுவாங்க. டேய், அவங்க என்ன என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவேன். சக்தி சக்தி, நீ சொல்ற என்கவுண்டர் ஆளை என்கவுண்டர் பண்றது, ஆனா நான் சொல்ற என்கவுண்டர் மனசை என்கவுண்டர் பண்றது. ஆமா சக்தி, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தப்போ நீ குளிச்சது ட்ரெஸ் மாத்தினது அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருந்தல, அது இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. மெமரி கார்டு எடுத்துட்டு ஓடி போயிட்டா என்கிட்ட இருக்காதுன்னு நினைச்சியா? ஒரே ஒரு காப்பி வச்சிருக்கேன்னா மடையனா? எனக்கு உன் தாட் வரும்போதெல்லாம் நான் அதைத்தான் பார்ப்பேன். நேத்து நைட்டு கூட ரொம்ப நேரமா அதைத்தான் பார்த்துட்டு இருந்தனா பாரு. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கற? போய் போய் உன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்த பாரு, என்ன சொல்லணும்? என்ன சக்தி அழுறியா? பயப்படாத சக்தி, அந்த வீடியோ என்னோட பர்சனல் யூஸுக்கு மட்டும்தான், அதை வெளியெல்லாம் விட மாட்டேன். அதை நினைச்சு நீ ஒன்னும் பயப்படாத. எனக்கு பிரபா மட்டும்தான் எதிரிய தவிர நீ அப்படி இல்ல சக்தி. You're my darling. என் செல்லம். I love you சக்தி. சக்தி சக்தி. ஓகேடா, நான் அப்புறம் பேசுறேன். தமிழ் என்ன படிச்சிட்டு இருக்க? ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் பேசாம போற? டேய் முதல்ல கைய விடு, கைய விடு. ஏய் என்னன்னு சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? முதல்ல கைய விடு. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன நீ என்ன சம்பந்தம்னு கேக்குற? அவ கேட்டதுல என்னட தப்பு? டேய் அவ சரியா தான கேட்டிருக்கா? இல்லம்மா நான் வந்து என்ன அம்மாவா? அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தமே இல்லாம பண்ணிட்டியடா. அப்புறம் மறுபடியும் எதுக்கு அம்மானு கூப்பிடுற? இல்லம்மா நான் உன கஷ்டப்படுத்திட்டேன்னா அதுக்காக சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். ஓ சாரி, சாரிங்கிற ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? அன்னைக்கு கோயில் அத்தனை பேர் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தினியே, கண்ணீர் விட்டு தலை குனிஞ்சு நின்னே, அந்த வேதனை நீ கேட்கிற சாரியில போயிடுமா? எங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு சக்தி கழுத்துல தாலி கட்டினியே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அசிங்கம் நீ சொல்ற சாரியில போயிடுமா? என் அண்ணனை உங்க அப்பா மாறி மாறி அடிச்சாரு, அந்த அவமானம் நீ கேக்குற சாரியில போயிடுமாடா? சொல்லுடா. அம்மா நடந்தது எல்லாம் மறந்துடு,
சக்தியை நான் உயிரா நினைக்கிறேன். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு தானடா ஒவ்வொன்னையும் பண்ண. உன்னையும் ஸ்னேகாவையும் சேர்த்து நிக்க வச்சு போட்டோ எடுத்தனே, அப்ப சொன்னியா? இல்ல பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்தனே, அப்ப சொன்னியா? பெட்டி பெட்டியா புடவையும் நகையும் கொண்டு வந்து அவளுக்கு போட்டு அழகு பார்த்தனே, அப்ப சொன்னியா? அப்பெல்லாம் விட்டுட்ட, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்றியா? அது எப்படிடா? பெத்த தாய்க்கு முன்னாலேயே பொய்யான முகத்தை வச்சுக்கிட்டு உன்னால மட்டும் எப்படி நடிக்க முடிஞ்சது? இல்லம்மா, நான் ஏமாத்தணுங்கிறதுக்காக அப்படி பண்ணல. இப்படி எல்லாம் பண்ணா சக்தியோட மனசு மாறுங்கிறதுக்கு தான். ஓ, அப்போ இன்னுமா உன் மனசு மாற மறந்துருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லுடா? சக்தி மலை கோயிலுக்கு வந்தாங்கிறதுனால இப்ப இப்படி பேசுற. அவ வராம அவ அப்பனோடய போயிருந்தானா அப்ப என்ன பண்ணிருப்ப? அப்பவும் நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டேன், அப்படித்தானே? ஏண்டா, எங்கிருந்தோ வந்தவ சொல்றதெல்லாம் உன்னால கேட்க முடியுது. ஆனா நான் உன் அம்மா, என் பேச்ச மட்டும் உன்னால கேட்க முடியல. இல்ல அப்படின்னா என்னை விட உனக்கு மத்தவங்க தான் முக்கியமா போயிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லம்மா, நீ ஏன் இந்த மாதிரி பேசாதரா? நீயும் சரி, உங்க அப்பனும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்க. அவருக்கும் நான் தேவையில்லாதவளா ஆயிட்டேன், உனக்கும் நான் தேவையில்லாதவளா ஆயிட்டேன். இல்ல, என்னை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும் சரி, என் புருஷனாவே இருக்கட்டும் இல்ல என் பிள்ளையாவே இருக்கட்டும், நான் சும்மா விடமாட்டேன். சரியான நேரத்துல உங்களுக்கு பதிலடி கொடுப்பேன். எதிரிங்களை கூட விட்டு வேண்டா, உன்ன நம்பிக்கை துரோகிங்களை விடவே மாட்டேன். நான் வேண்டான்னு விலக்கி வச்சவ கூட வாழறேன்னு போறேல்ல, பாத்துறேன்டா. நீ எத்தனை நாளைக்கு வாழ்ந்துடுறேன்னு நானும் பாக்குறேன். உன்னை மட்டும் இல்ல, உனக்கு ஐடியா கொடுத்து உன் மனசை களைச்சால ஸ்னேகா, அவளையும் நான் சும்மா விட மாட்டேன். இனி அவ என்ன கதிக்கு ஆளாக போறாங்கறத மட்டும் பாரு. இல்லம்மா, அவ ரொம்ப நல்லவமா. ஏய், இனிமே உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, நீ போலாம். தமிழ், அம்மா அவனை போ சொல்லு. ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ரமேஷை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். நாங்களும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். குமாரை தூக்கியிருக்காங்க, அப்புறம் சிவராமன், கோவிந்தன், கணபதி, இப்படி 25 பேரை 2 நாளில் தூக்கியிருக்காங்க. எந்த வித நோட்டீஸும் கொடுக்காம தூக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். அப்பா, இன்னைக்கு ஒரு லிஸ்ட் ரெடி ஆயிருக்கான், அதில் யார் யார் பேர் இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு ஒரு லிஸ்டா? அண்ணே, நல்லா கவனிச்சிங்களா? வேலையிலேருந்து தூக்கின அத்தனை பேருமே சக்தி விலையை வச்ச ஆளுங்க. கரெக்டாக கட்டம் கட்டி அமைச்சிருக்காரு அந்த அர்ஜுன். யார் யா அந்த அர்ஜுன்? உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்? 10 வருஷம் சார். குட், அப்ப இன்னையில இருந்து நீங்க வேலைக்கு வரவாங்க. சார், நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் சார். என்னையா சார் வேலை விட்டு போக சொல்றீங்க? நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க, அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். போன வாரம் லோடு அனுப்புனதுல நீங்க நிறைய கரப்ஷன் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. நீங்க இப்ப போலாம் சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏய், நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன், அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த ஃபேக்டரியை விட்டு போயிடணும். போகல, செக்யூரிட்டி வச்சு அடிச்சு துரத்துவேன். Get out! இனிமே இருக்க போற சிஸ்டம் வேற. சரி சார். தட்ஸ் குட்.
வண்டி ஏண்டா வெளியே பார்க்க நடக்க விட்ட? ஃபேக்டரியில நிறைய ஆணிப்பா, பஞ்சர் ஆயிடுச்சுனா என்ன சாமி? அதா இப்பவே கிளம்பிட்ட? ஏதோ முக்கியமான வேலையா? இல்லங்கய்யா, வேலையை விட்டு தூக்கிட்டாங்கய்யா. தூக்கிட்டாங்களா? ஏயா, ஏதாவது கனவு கனவுக்குண்டியா? கம்பெனியோட ஓனரே இப்பதான் வந்துட்டு இருக்காரு. ஒன்னே வேலையில இருந்து யார் யா தூக்க முடியும்? தூக்கிட்டாங்களா ஐயா? என்ன மட்டும் இல்ல, ஐயா மூலமா வேலைக்கு வந்த 25 பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஐயா. என்ன உளற? இப்பதான் புதுசா ஒரு எம்டி வந்திருக்காரு ஐயா. புதுசாவா? என்ன சொல்ற? பேரு அர்ஜுனா, சின்ன வயசு பையன் தான். ஆனா அவன் பேசுற பேச்செல்லாம் ரொம்ப துப்பரா இருக்கு ஐயா. புசாரி, என்னது என்னென்னமோ சொல்றான். தெரியலையாப்பா, வா உள்ளதான் போய் என்னன்னு பாப்போம். சரி, நீ கவலைப்படாத, நான் என்னன்னு பாத்துட்டு போறேன். சரிங்க, பர்மிஷன் இல்லாம உள்ளலாம் போக கூடாது. பர்மிஷனா? யார் நீ? நான் உனக்கு பார்த்ததே இல்லையே. பழைய செக்யூரிட்டிங்க? அவங்கெல்லாம் வேலையில இல்ல, நாங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். எங்களோட பாஸ் அர்ஜுன் சொன்னாதான் நாங்க உங்களை உள்ள விடுவோம். ஓ, அதான் இவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா? ஏய் தள்ளு, தள்ளியா சார்? வா சார், வாயா தொடக்கல உள்ள போடுவோம் சார். ஏய் சொல்லிட்டு போல, சம்பளம் நான் தான் போடணும், மரியாதை போயிடு சார். இருங்க சார், வரேன். எல்லாம் புரிஞ்சு தாளா இருக்காங்க, அதான் நம்மளை பத்தி தெரியல. சொல்லிட்டே இருங்க, நம்மள இங்க உள்ள விட கூடாதுன்னு சொல்றானா? அந்த அளவுக்கு யார் எங்க பெரிய அப்பாட்ட கருப்பு? யாருன்னு பாப்போம். ஐயா வணக்கம். தெரியும். I am Arjun, MD of this company. MD? Yo, appa ivar yaaru? Ivaru XMD. Enadhu XMD ya? Hey, room ku vandha nee MD aidiya? Hey, vaada veliya, va. Hey, sorry. Yo. Hey, yaar mela kai vekkira? Kondru varas. இங்க ஏதாவது கலாட்டா பண்ணீங்க, ஐ வில் கால் செக்யூரிட்டி. யோ, என்ன பேசிட்டு இருக்கான் பாட்டுக்க? ஏய், யார் தெரியுமா அவரு? ஏய், இது என் கம்பெனி, இங்க நான் என்ன வேணா பண்ணுவேன். மலர் ஆண்டி, எனக்கு எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் அவளோட வேலையா? சரி, எதுக்கு அவ்வளவு பேரையும் வேலையை விட்டு தூக்குன? ஹலோ ஹலோ ஹலோ, ப்ளீஸ், நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த கம்பெனியில் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு வைங்களா? என்கிட்ட கேட்கக்கூடாது, மலராண்டிக்கிட்ட கேட்கணும். ஹே, லிசன் லிசன், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம், நிறைய ஒர்க் இருக்கு. நவ் யூ கேன் ப்ளீஸ். ஹே, என் இடத்துக்கு வந்துட்டு என்னைய போக சொல்கிறீ நீ? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. நவ் யூ கேன் ப்ளீஸ். என் இடத்துக்கு வந்துட்டு என்னைய போக சொல்றேன் நீ? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்க நல்லா இருக்காத. கெட் அவுட். என்னடா நல்லா இருக்காது? அவ சொன்னா நீ வந்து உட்காந்துக்கியா? அந்த லேபர்ஸ்ல இந்த கம்பெனிக்கா எத்தனை வருஷமா வச்சிருக்காங்க தெரியுமா? செக்யூரிட்டி சார், சொல்லுங்க சார். யார் உள்ள வந்தாலும் விட்டுருவீங்களா? வெளியே அனுப்புங்க. சரி சார், இப்ப உடனே வந்து வெளியே அனுப்பிடுறேன் சார். நான்சென்ஸ்.
ஏய், என்ன எங்களே செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளில தள்ள சொல்றியா? நாங்க யாருன்னு தெரியுமா தெரியாதா? நீ யார் முதல்ல? உனக்கு இங்க என்ன ரைட் இருக்கு? ஏய், பேசுறது வயசுக்கு ஒரு மரியாதை வேணா சத்தி. இனிமே நீங்க ரெண்டு பேரும் மறந்து போய் கூட இந்த கம்பெனி பக்கம் வந்தீங்க. அசிங்கப்படுவீங்க. பாத்தியா, எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசி போவான் சத்தி? அவனை சும்மா விடக்கூடாது சத்தி. நான் போய் அவனை வெட்டி புலி போட்டு வரேன். புசரி, இவனை வெட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவன் வெறும் அம்புதான். எய்தவ அந்த மலர், நம்ம கேட்க வேண்டியது அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் தான் அவன் சொல்றது கேளு. உனக்கு இருக்குடா, எங்களை அவமானப்படுத்துற, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ வாய கவலைப்படாதியா. டேய் அர்ஜுனே, உன்னை எங்க பார்த்தாலும் வாயிலே வெட்டுறா. வாடா. என்ன எப்படி அசிங்கப்படுத்திட்டான் அவனை? சும்மா விட கூடாதியா? என்ன இந்த ஆட்டம் ஆடுறான்? நம்ம இருந்த நிலைமை என்ன சரி? ஏன் உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? கவலைப்படாதியா பாத்துமே. இனிமே என் கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களை எல்லா பொறுப்புல இருந்தும் நான் தூக்கிட்டேன். இனிமே நீங்க எப்பவும் வீட்லயே இருக்கலாம். செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா அர்ஜுன் கிட்ட சொல்லி வைக்கிறேன். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. மலர், மலர், ஏய் மலர், கீழவா, கீழவான்னு சொல்றேன்ல. யார் அவன்? கம்பெனில இருந்துட்டு என்ன வெளியே போக சொல்றான்? ஓ, அவனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லலையா? அவன் பேரு அர்ஜுன். இனிமே அந்த கம்பெனி எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்குவான். ஒரு வாரத்துல சொல்லணும்னா இனிமே அவன் தான் எம்டி. எம்டியா? தெருவில் போற வரவன்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படின்னு சொன்னா எப்படி? எப்ப யார கேட்டதெல்லாம் பண்ண? நான் யார கேட்கணும்? என்ன பேச்சே காணும்? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அதுக்கான பணம் என் அண்ணன் கொடுத்தாரு. இதெல்லாம் எங்க உழைப்புல வந்தது தானே? இத நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. உங்களை கொண்டு போய் எம்டிங்கிற ஸ்தானத்துல வச்சது நான் தானே? ஆனா அதுக்கான நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லையா உங்ககிட்ட? உங்களை எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருங்க. நீங்க இப்ப வரைக்கும் என்னை எதிரியா தானே பாக்குறீங்க? அப்புறம் எதுக்காக நான் திரும்பவும் அந்த இடத்துல உங்களை வைக்கணும்? அதான், அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். ஏங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? அந்த பையன் எப்படி நடந்துகிட்டான் தெரியுமா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சத்தியவே வெளியில தள்ளிட்டான். இவர் கீழே விழுந்துட்டாரு. உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க எப்படி பேசுறீங்க? ஏப்பா சத்தி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவனை அங்கேயே வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன்ப்பா. பூசாரி, கொஞ்சம் அமைதியா. ஏய், என்ன, யார வெட்டியிருப்ப? தெரிஞ்சதா பேசுறியா? பின்ன அவன் என்ன பண்ண தெரியுங்களா? அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீங்க ஏன் அங்க போனீங்க?
அங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கணும். கேட்காம போனதுனால தானே இவ்வளவு அசிங்கம் அவமானம் எல்லாம். இங்க பாருங்க, இனிமே என் கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களை எல்லா பொறுப்புல இருந்தும் நான் தூக்கிட்டேன். இனிமே நீங்க எப்பவும் வீட்லயே இருக்கலாம். செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா அர்ஜுன் கிட்ட சொல்லி வைக்கிறேன், அவன் கிட்ட வாங்கிக்கங்க. மலு, யார்கிட்ட யார் போய் கை நீட்டுறது? இவர் யாருன்னு தெரியும்ல? தெரியுமா? தெரிஞ்சுதானே பேசிட்டு இருக்கோம். ஒரு நாளா ரெண்டு நாளா வருஷக்கணக்கா இந்த ஆளை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். தெரியாமலா இருக்கும்? இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்திட்டு நேத்து வந்த ஒருத்துக்காக பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போன பொறுப்பு இல்லாத புருஷன் தானே இந்த ஆளு. மாச கணக்குல கூட வாழாத ஒருத்திக்காக 20 வருஷமா வாழ்ந்த என்ன விலைக்கு வச்சிட்டு நிக்கிறீங்க? இல்ல, நிர்வாகத்துல பொறுப்பு அந்தஸ்து இதெல்லாம் திரும்ப வேணும்னா முதலே இவளை வீட்டை விட்டு துரத்துங்க. என்ன தவிர வேற யார்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல.